So hi everyone. So in the video romba mukkiyamaana video ungalku amaiyum enna appadina actually time management eppdin paakalam next vandu tips last minute tips solradhu dhaan vandirukke na seekrama solli mudichiren padichikittu irupinga ini padichu mudichik mattum oru naal dhaan irukudhu so pressure la irukadhinga 70 ki 70 edukra mari solren first 1 mark book pack 13 12 vandrum book innikku pta questions nu solli na keela onnu kudukuren ana vandu ellame padikka mudiyuma nu therla over night la illa ena already neenga sila per complete pannirukka mattinga onnu அடுத்து அப்ரிவியேஷன்ஸ் அப்ரிவியேஷன்ஸ்னால் இங்கிலீஷில் வர மாதிரி தான் இப்போ கம்ப்யூட்டர் அப்ரிவியேஷன் இருக்குது டிசிஎல் டிடிஎல் ஸ்ட்ரக்சர் குவரி லாங்குவேஜ் இந்த மாதிரிலாம் இருக்குது அந்த அப்ரிவியேஷன்ஸ் அந்த பிடிஎஃப்ல தான் இருக்குது அந்த பிடிஎஃப் கீழே லாஸ்ட்டில் இருக்கும் ஓகேவா தயவு செய்து அந்த அப்ரிவியேஷன் படிச்சிருப்பா 4 மார்க் எடுக்கலாம் என்னென்னா 2 மார்க்கில் எக்ஸ்பேண்ட்னு சொல்லி போன டைம் கேட்டாங்க ரெண்டு ஏதோ ஒரு ரெண்டு கேட்டாங்க 2 மார்க்கில் கேட்டாங்க மார்ச்சில் அண்ட் 1 மார்க்கில் ரெண்டு கேட்குறாங்கப்பா ஸோ அதனால் ஸோ அதுலேயும் சென்டம் மிஸ் பண்ணிடுறாங்க வந்துடும் ஸோ அது அப்ரிவியேஷன் ரைட் அவ்வளோதான் நீங்கள் என்னென்ன கொஸ்டின் படிச்சுங்க செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் 5 மார்க்கு இப்போ ஃபஸ்ட்டு 2 மார்க் 3 மார்க் சொல்லிடுறேன் 2 மார்க் 3 மார்க் வந்து ஃபஸ்ட்டு 10 லெசில் புக் பேக் எதுவுமே விட்டுறக்கூடாது வித் அவுட்புட்டு அவுட்புட்னா புக் பேக் அவுட்புட்டு எல்லாமே ரெடியூஸ் போர்ஷன் ரெடியூஸ் போர்ஷனோட சார் அடுத்தது வந்து 11 to 16 நல்லா கேட்டுக்கோ 11th லெசனு ஒன்றுமே இல்லை 11th லெசனில் புக் பேக்கில் ரெண்டு தான் இருக்குது டேட்டா கன்சிஸ்டன்சி எக்ஸாம்பிள் ஃபார் டேட்டா பேஸ்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் விட்டுகிட்டே இருக்கீங்க புக்கின்ல இருக்க அட்வான்டேஜ் ஆஃப் டேட்டா பேஸ் அட்வான்டேஜ் ஆஃப் டேட்டா பேஸ் அட்வான்டேஜ் ஆஃப் டிபிஎம்எஸ் விட்டுறீங்க 3 மார்க்கில் 2 வாட்டி பப்ளிக்கிட்ட தயவு செய்து படிங்க எனக்காக படிங்க 4 பாயிண்ட் தான் இருக்குது அண்ட் கேட்டசிக்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ் எல்லோரும் படிச்சிருப்பீங்க 5 மார்க்கு ஆனால் காம்பனன்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ் இன்னும் படிச்சிருக்க மாட்டீங்க புக்கின் தானே விட்டுருப்பீங்க கண்டிப்பாக கேட்பாங்க காம்பனன்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ் டயக்ராம் போட்டு 5 பாயிண்ட்டுங்க ஓனால் அவ்வளோ டிபிஎம்எஸ் முடிச்சலாம் வந்து அடுத்து 12th வரும்பொழுது காம்பனன்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல் ஒன்றும் இல்லை டைப்ஸ் ஆஃப் அந்த டிடிஎல் டிடிஎல் டிசிஎல் டிசிஎல் ட்ரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ் எல்லாமே எழுதிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ப்ரோக்ராம் மாதிரி இருக்கும் அதை எழுதுனா முடிச்சு கமெண்ட் மாதிரி ஓகேவா ஸோ அதனால் ஸ்ட்ரக்சர் குவாரி லாங்குவேஜ் ஒன்றுமே இல்லை காம்பனன்ஸ் படிச்சிருக்கு ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ் கன்ஃபார்ம் நான் சொல்கிறது எல்லாமே 11 to 16 சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த பிடிஎஃபும் உங்களுக்கு நான் கீழே கொடுத்துருக்கேன் 11 to 16 என்னெல்லாம் பார்த்துருக்கணும் types of constraint confirm SQL ல ஓகேவா பாத்துரு அடுத்தது ஹிஸ்டோகிராம் பார் கிராஃபுக்கு கீ ஃபியூச்சர்ஸ் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க 5 பாயிண்ட்டு உன்னோட லாஸ்ட் லெசன்லாம் லாஸ்ட் பேஜுக்கு முன்னாடி இருக்கும் 5 பாயிண்ட்டு ஏன்னா நிறைய பேர் அது படிக்க முடியும் புக்கின்ட்டு புக் பேக்லாம் 3 கொஸ்டின் இருக்குது படிச்சிரு மேட்லாக் பைப்ளாட் டைப்ஸு அப்புறம் வந்து பட்டன்ஸு அதெல்லாம் படிச்சிரு ஸோ லாஸ்ட் லெசன் இதுதான் கதை அடுத்தது 14th 15th லெசன் மணிபுலேஷன் ஆஃப் எஸ்கியூஎல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் எஸ்கியூலைட்டுன்னு நினைக்கிறேன் அதான் மணிபுலேஷன் கிடையாது அதுக்கு முன்னாடி லெசன் எஸ்கியூலைட் டைப்ஸ் ஆஃப் எஸ்கியூலைட் ஸோ அதுனா என்னன்னு கேட்பேன் ஃபஸ்ட்டு 5 மார்க் மட்டும் அவ்வளோதான் அடுத்து 12th லெசனில் கன்ஸ்டைன்ஸ் அண்டு காம்பனன்ஸ் கண்டிப்பாக விட்டுறாதீங்க அவ்வளோதான் அண்டு லாஸ்ட்டில் ஒரு ப்ரோக்ராம் இருக்கும் அது போன வருஷம் பப்ளிக்கில் கேட்டாங்க எம்ப்ளாயி இது பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்கும் பார்த்துங்க ஸோ இவ்வளவு தான் அப்படின்ட்டு நான் சொல்லலை லாஸ்ட்டில் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் தயவுசெய்து 11 to 16 கன்ஃபார்ம் பண்ணிக்கோ ஃபஸ்ட்டு 10 லெசனில் எல்லா 5 மார்க் படிச்சிருக்கியான்னு செக் பண்ணி ஏன்னா 4 5 மார்க்கில் 3 5 மார்க் எழுதிடலாம் நான் லாஸ்ட் 2 5 மார்க்காவது இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லிகிட்டு இருக்கேன் ஓகேவா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நான் இப்போ சொன்னதெல்லாம் புக்கின்லாம் நான் வந்து சொல்லியிருக்கேன் இல்லையா 11 to 16 இப்போ வந்து ஃபஸ்ட்லேருந்து 10th லெசன் முடியும் வித் டைப் வித்தவுட் டைப் பேராமீட்டர் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த கொஸ்டின் சொல்லியிருந்தேன் இல்லையா ஐ மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10 லெசனில் சொல்லிகிட்டு இருக்கேன் இல்லையா அது என்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு 10 லெசனில் வந்து பார்த்திங்கன்னா வித் பேராமீட்டர் அந்த டைப்பு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்இஜிபி ரூலு அண்டு ஃபெசிலேட்டர் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் செகண்ட் லெசனில் செகண்ட் சாப்டரில் அண்டு ஸ்கிரிப்ட் மோட் ப்ரோக்ராமிங் டோக்கன்ஸ் அண்ட் இன்புட் அண்ட் பிரிண்ட் ஃபங்க்ஷன் அது நான் மூணுமே படிச்சிருக்கணும் அண்டு ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா மீதி எல்லாமே நான் வந்து சொல்லிக்கிட்டேன் அண்டு 10th லெசனில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அது படித்து தான் ஆகணும் ஒரு விஷயம் என்னென்னா கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர் வித் எக்ஸாம்பிள் சின்டாக்ஸ் போட்டு சின்ன ஒரு டெஃபினேஷன் எழுதி ஒரு ப்ரோக்ராம் எழுதின போது சின்ன சின்ன ப்ரோக்ராம் எழுதின போது கண்டிப்பாக வரும் மெனு டிரைவர் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது கடைசியில் அந்த புக் பேக்கில் முடிஞ்ச அளவுக்கு படிங்க அது வரும் அதனால ஏதோ ஒன்று வரதான் போகுது ஓகேவா ஸோ இது 10th லெசன் 8th லெசனில் ஸ்ட்ரிங் மணிப்புலேட்டர்ஸ் அதாவது ஸ்ட்ரிங் மணிப்புலேஷன் கண்டிப்பாக ஸ்ட்ரிங் கொஸ்டின் வரும் 8th லெசனில் அண்டு 9th லெசனில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 10th லெசன் சொல்லிட்டோம் ஓகே 8th லெசன் சொல்லிட்டோம் ஓகே ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸோ செட் ஆப்ரேஷன்ஸ் பார்த்துருப்பீங்க அண்ட் ஆல்சோ வந்து செட் ஆப்ரேஷன் லெசனில் டுப்பிள்ஸ் அதாவது டுப்பிள் அதாவது நெஸ்டட் டுப்பிள் அதுவும் பார்த்துருங்க அண்டு ரேஞ்ச் வித் எக்ஸாம்பிள் அதே லெசனில் அண்ட் இன்சர்ட்டட் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இன்சர்ட்டட் எலமெண்ட்டுன்னு நினைக்கிறேன்
அதை பார்த்துருங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10 லெசனில் படிச்சிருக்கணும். அண்ட் எதாவது விட்டுருந்தாலும் ஃபஸ்ட்டு 10 லெசனில் படிச்சிருக்கோம். ஃபார் லூப் எக்ஸ்பிளனேஷன் வித் எக்ஸாம்பிள் அண்ட் இஃப் ஃபெல்ஸ் எல்இஃப் அந்த எக்ஸாம்பிளும் அந்த வித் எக்ஸாம்பிளோட பார்த்துக்கணும். எந்த ஒரு ப்ராப்ளம் என்சிஎம் மல்டிபிளிகேஷன் அதெல்லாம் வேண்டாம். நான் சொல்கிறத மட்டும் இப்போதைக்கு பார்த்துருந்தா ஓகே தான். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு லெசனில் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் அந்த கண்டிப்பாக வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு க்வெஸ்சன் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் எல்இஜிபி படித்ததே எழுதி வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாமே அந்த லெசனில் முக்கியம். ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன்லாம் கிடையாது அந்த லெசனில். ஸோ அவ்வளோதான் நான் சொன்ன 5 மார்க்ஸில். 2 மார்க் 3 மார்க் பொறுத்த வரைக்கும் நான் இப்போ சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு 10 லெசன் தரவாரு, 4 நாள் எழுதிடலாம். 4 2 மார்க் 4 3 மார்க் எழுதிடலாம். ஒன்று வந்து கம்பல்சரிக்கு அவுட்புட் நான் வீடியோ போட்டேன், அதை பார்த்துக்கோ. 2 மார்க் 3 மார்க்கில் அவுட்புட் கேட்பாங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 11 to 16 வந்து பார்த்திங்கன்னா 13th lesson 16th lesson 2 மார்க் 3 மார்க் விட்டுறாண்ட புக் பேக். அண்ட் 12th lesson முடிஞ்சால் பார்த்துக்கோங்க 2 மார்க் 3 மார்க். ஸோ அவ்வளோதான், இதை படிச்சிங்கன்னா எல்லா 2 மார்க் 3 மார்க் அது கம்பல்சரி வேணும்னா அவுட்புட் கண்டிப்பாக படிச்சு ஆகணும். அவுட்புட்டு வந்து நீ கண்டிப்பாக படிச்சு ஆகணும்னு நான் கொடுத்தது, இல்லைன்னா முடியாது. கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர் விட்டுறாத அது வரும் புக்கிங் நிறைய பேருக்கு தெரியுது அது வரும்னு. ஓகேவா? தேங்க்யூ. நான் எல்லாமே சொல்லிட்டேன். 1 மார்க் வந்து பிடிஏ கொடுத்துருக்கிறேன், முடிஞ்சால் பாரு கீழே. அண்ட் அப்ரிவியேஷன்ஸ் தயவுசெய்து படிங்க. ஸோ லாஸ்ட் மினிட் டிப்ஸ் உங்களுக்கு யூஸ் பண்ணுங்கள். டைம் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு போனோடனே 15 1 மார்க்கில் 10 தெரியுதுனால எழுதியில் 15. ஓகேவா? எல்லா 1 மார்க் எப்படி எழுதணும்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ 1 மார்க் எழுதுனா பெட்டராக இருக்கும். அடுத்து 2 மார்க் 3 மார்க் போகாத எடுத்துனே 5 மார்க் எழுதிடு. ஹெட்டிங் போட்டு நீட்டாக எழுது. ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி, அதாவது ஃப்ளோ சார்ட் இல்லை, ஹெட்டிங் நீ கொடுக்குறன்னா குறிப்பு சட்டகம் மாதிரி, சினோஃபிசஸ் மாதிரி. சினோஃபிசஸ்ன்னு போடக்கூடாது ஹெட்டிங். இப்போது எக்ஸாம்பிள் வந்து கேட்டசிக்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ் இருக்குன்னா அதோடய சைட் ஹெட்டிங் இருக்கா, அந்த ஹெட்டிங் வந்து ஃபஸ்ட்டு ஹைலைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இப்படி ஹைலைட் பண்ணணும். ஹைலைட் பண்ணதுக்கப்புறம், அதாவது 5 எண்ணம் இருக்குன்னா 5 எண்ணம் ஹைலைட் பண்ணணும். ரெபிடன்சி அதெல்லாமே ஹைலைட் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் சைட் ஹெட்டிங் போட்டு எழுதணும். அப்படி தான் நீ 5 மார்க் ப்ரெசென்ட் பண்ணணும். டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் கேட்டால் ஃபங்க்ஷன் லேம்டா ஃபங்க்ஷன்ஸ் பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் ஹைலைட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு ஹைலைட் பண்ணிட்டு புல்லட் ஐக்கான் எதாவது போட்டு ஹைலைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே சைட் ஹெட்டிங் போட்டு எழுதணும். இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதணும் நாளைக்கு. டைப்ஸ் ஆஃப் பைப் ப்ளஸ் டைப்ஸ் ஆஃப் பட்டன்ஸ் எல்லாம் கேட்டால் எழுதி லாஸ்ட் லெசனில். இவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். தேங்க்யூ. எல்லாமே பாயிண்ட் பாயிண்ட் எழுதுங்க, அப்போ தான் நல்ல மார்க் கிடைக்கும். 2 மார்க் 3 மார்க் கடைசியில் எழுதுங்க. ஓகே, எல்லாருமே 70-70 எடுப்பீங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.